மகாத்மா புத்தர் இந்த பூமியில் பிறந்து நமக்கெல்லாம் ஜீவன் முக்தி அளித்தார் அதே இடத்தில் இன்று இந்த மாநிலத்தில் ஒன்பது மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கவிருக்கிறேன் ஆரோக்கியமான நோய்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் கனவை நிறைவு செய்யும் இது ஒரு மிகப்பெரிய செயலாகும் இதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உத்தரப்பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்திபேன் பட்டேல் அவர்களே உத்தரப்பிரதேசத்தின் வெற்றிகரமான மற்றும் கர்மயோகி முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களே மத்திய சுகாதார அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அவர்களே மேடையில் வீற்றிருக்கின்ற மேலும் உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர்களே संतोष हो गया अगर संतोष हो गया तो बैठिए देखिए आपको मैंने पूरा अवसर दे दिया आपकी इच्छा हमारे सरहकों पर तब आप इजाजत दे निगढ़ एमपी कल है एमएलए कल இன்னும் பிற மக்கள் பிரதிநிதிகள் மேலும் என் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் உத்தரப்பிரதேசம் முழுவதற்கும் பூர்வ இரட்டை டோஸ் ஆரோக்கியத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் ஒன்பது மருத்துவக் கல்லூரிகள் இங்கே சித்தார்த் நகரில் திறக்கப்படுகின்றன இதற்கு பிறகு முழு நாட்டிற்கும் மிக முக்கியமான இத்தகைய மருத்துவ உள்கட்டமைப்பின் மிகப்பெரிய திட்டம் பூர்வாஞ்சலிலிருந்தே தொடங்கப் தொடங்க போகின்றது இந்த மகத்தான பணிக்காக நான் இங்கிருந்து உங்கள் ஆசிகளை பெற்ற பின் இந்த பவித்திரமான பூமியின் ஆசிகளை பெற்ற பின் உங்களிடம் உரையாற்றிய பிறகு காசிக்கு சென்று அந்த திட்டத்தை வாரணசியிலே தொடங்க இருக்கிறேன் நண்பர்களே என்று மத்தியிலே இருக்கும் அரசு இங்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அரசு இரண்டும் பல கர்மயோகிகள் பல தசாப்தங்களாக தவம் செய்ததன் விளைவு சித்தார்த் நகர் மறைந்த மாதவ் பிரசாத் திரிபாட்டி அவர்கள் போன்ற ஒரு அர்ப்பணிப்புள்ள மக்கள் பிரதிநிதியை நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது அவரது அயராத உழைப்பு இன்று தேசத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது மாதவ் பாபு தனது வாழ்நாள் முழுவதையும் அரசியலில் கர்மயோகத்தை நிறுவுவதற்காகவே செலவு செய்தார் உத்தரப்பிரதேச பாஜகவின் முதல் தலைவராக மத்தியிலே அமைச்சராக அவர் குறிப்பாக பூர்வாஞ்சலின் வளர்ச்சியை பற்றியே சிந்தனை செய்தார் எனவே சித்தார்த் நகரின் புதிய மருத்துவக் கல்லூரிக்கு மாதவ் பாபுவின் பெயரிடுவது அவரது சேவைக்கான உண்மையான அஞ்சலியாகும் இதற்காக நான் யோகி அவர்கள் மற்றும் அவரது முழு அரசாங்கத்தையும் வாழ்த்துகின்றேன் மாதவ் பாபுவின் பெயரும் பொது சேவைக்காக இங்கிருந்து வரும் இளம் மருத்துவர்களுக்கு தொடர்ச்சியான உத்வேகத்தை அளித்து வரும் சகோதர சகோதரிகளே உத்தரப்பிரதேசம் மற்றும் பூர்வ அஞ்சல் ஆகியன விஸ்வாசம் ஆன்மீகம் மற்றும் சமூக வாழ்வு தொடர்பான பரந்துபட்ட பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்றன இந்த பாரம்பரியம் ஆரோக்கியமான திறமையான மற்றும் வளமான உத்தரப்பிரதேசத்தின் எதிர்காலத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது இன்று மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ள ஒன்பது மாவட்டங்களிலும் இதை காண முடிகிறது சித்தார்த் நகரிலே உள்ள மாதவ் பிரசாத் திரிபாட்டி மருத்துவக் கல்லூரி தியோரியாவில் உள்ள மகர்ஷி தியோரா பாபா மருத்துவக் கல்லூரி காசிபூரில் உள்ள மகர்ஷி விஸ்வாமித்ரா மருத்துவக் கல்லூரி மிர்சாப்பூரில் உள்ள மா விந்து மருத்துவக் கல்லூரி பிரதாப்கடில் உள்ள சோன்லால் பட்டேல் மருத்துவக் கல்லூரி ஈடா நகரில் வீராங்கனை அவந்திபாய் லோதி மருத்துவக் கல்லூரி ஃபத்தேபூரில் சிறந்த போர் வீரர்களான அமர் ஷஹீத் ஜோதா சிங் மற்றும் டாகூர் த்ரியம் சிங் ஆகியோரின் பெயரில் மருத்துவக் கல்லூரி ஜோன்பூரில் உமாநாத் சிங் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஹர்டோயில் மருத்துவக் கல்லூரி இது போன்ற எத்தனை புதிய மருத்துவக் கல்லூரிகள் இந்த மருத்துவக் கல்லூரிகள் அனைத்தும் இப்போது பூர்வாஞ்சல் மக்களுக்காக சேவை செய்ய தயாராக இருக்கின்றன இந்த ஒன்பது புதிய மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டதன் வாயிலாக சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு புதிய படுக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதனோடு ஒவ்வொரு ஆண்டும் நூற்று கணக்கான இளைஞர்களுக்கு மருத்துவ கல்வியின் புதிய பாதை திறக்கப்பட்டிருக்கின்றது நண்பர்களே முந்தைய அரசுகள் நோய்களை எதிர்த்து போராட விட்டு சென்ற பூர்வாஞ்சல் இப்போது கிழக்கிந்தியாவின் மருத்துவ மையமாக மாறும் இப்போது நாட்டை நோய்களிலிருந்து காப்பாற்றும் பல மருத்துவர்களை இந்த நிலம் நாட்டுக்கு கொடுக்கப் போகின்றது முந்தைய அரசுகளால் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய பூர்வாஞ்சல் மூளை காய்ச்சலால் ஏற்பட்ட சோக மரணங்களால் அவமானப்படுத்தப்பட்ட பூர்வாஞ்சல் அதே பூர்வாஞ்சல் அதே உத்தரப்பிரதேசம் கிழக்கிந்தியாவுக்கு ஆரோக்கியத்தின் புதிய ஒளியை கொடுக்க போகின்றது நண்பர்களே உத்தரப்பிரதேசத்தின் மோசமான மருத்துவ முறையின் வேதனையை யோகி அவர்கள் எப்படி பாராளுமன்றத்தில் விவரித்தார் என்பதை உத்தரப்பிரதேசத்தின் சகோதர சகோதரிகள் மறக்க முடியாது அப்போது யோகி அவர்கள் முதல்வராக இல்லை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் மிக இளம் வயதிலேயே நாடாளுமன்ற உறுப்பினரானார் யோகி அவர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பளிக்கப்பட்ட போது மூளை காய்ச்சலை எவ்வாறு வளரவிடாமல் தடுத்தார் இந்த பகுதியின் ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் உயிரை காப்பாற்றினார் என்பதை இன்று உத்தரப்பிரதேசத்து மக்கள் பார்த்து வருகின்றார்கள் அரசு உணர்திறன் கொண்டால் ஏழைகளின் வலியை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருணை உணர்வு மனதிலே தோன்றும் அப்போதுதான் இவை போன்ற பணிகள் நிறைவேறும் சகோதர சகோதரிகளே நமது நாட்டிலே சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் அடிப்படை மருத்துவமானது மற்றும் சுகாதார வசதிகளுக்கு முன்னுரிமை முதன்மை அளிக்கப்படவில்லை உங்களுக்கு நல்ல சிகிச்சை வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு பெரிய நகரத்திற்கு செல்ல வேண்டும் ஒரு நல்ல மருத்துவரிடம் சிகிச்சை பெற விரும்பினால் நீங்கள் ஒரு பெரிய நகரத்திற்கு செல்ல வேண்டும் இரவில் ஒருவரின் உடல்நிலை மோசமடைந்தால் ஒரு காரை ஏற்பாடு செய்து கொண்டு நகரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் இதுதான் எங்கள் கிராமம் மற்றும் கிராமப்புறங்களின் யதார்த்தம் கிராமங்களிலே நகரங்களிலே மாவட்ட தலைமையகங்களிலே கூட சிறந்த சுகாதார வசதிகள் கிடைக்கவில்லை நானும் இந்த வலியை அனுபவித்திருக்கிறேன் உணர்ந்திருக்கிறேன் நாட்டின் ஏழை தலித் சுரண்டப்பட்ட பின்தங்கிய மக்கள் நாட்டின் விவசாயிகள் கிராம மக்கள் தாய்மார்கள் சிறு குழந்தைகளை நெஞ்சில் அணைத்துக் கொண்டு அங்குமங்கும் ஓடுவார்கள் எங்கள் பெரியவர்கள் அடிப்படை சுகாதார வசதிகளுக்காக அரசாங்கத்தை எதிர்நோக்கிய போது அவர்கள் ஏமாற்றமடைந்தார்கள் இந்த விரக்தியை என் ஏழை சகோதர சகோதரிகள் தங்கள் விதியாக ஏற்றுக்கொண்டார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே நீங்கள் நாட்டுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த போது முந்தைய நிலையை மாற்ற எங்கள் அரசு இரவும் பகலுமாக செயல்பட்டது சாமானியனின் துன்பத்தை புரிந்து கொண்டு அவனுடைய துக்கத்தையும் வலியையும் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் அவனுடைய பங்காளிகளாகிவிட்டோம் நாட்டின் சுகாதார வசதிகளை மேம்படுத்த நவீனத்தை கொண்டு வர ஒரு மகா அதாவது பல திட்டங்களை துவக்கினோம் ஆனால் முன்பிருந்த அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்று நான் எப்போதுமே வருத்தப்படுவதுண்டு அவர்கள் வளர்ச்சிப் பணிகளிலே அரசியலை கொண்டு வந்தார்கள் மத்திய அரசின் திட்டங்கள் இங்கு உத்தரப்பிரதேசத்தில் முன்னேற்றம் அடைய அனுமதிக்கப்படவே இல்லை நண்பர்களே வெவ்வேறு வயது பிரிவுகளைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் யாராவது பாருங்கள் நினைவுக்கு வந்தால் என்னிடம் சொல்லுங்கள் யாருக்காவது நினைவு இருக்கிறதா உத்தரப்பிரதேச வரலாற்றிலே ஒரே நேரத்தில் இத்தனை மருத்துவ கல்லூரிகள் எப்போதாவது திறக்கப்பட்டதா இது எப்போதாவது நடந்திருக்கிறதா நடக்கவில்லை ஒரே காரணம் அரசியல் விருப்பம் மற்றும் அரசியல் முதன்மை முன்பு அரசில் இருந்தவர்களின் முன்னுரிமை முதன்மை தங்களுக்காக பணம் சம்பாதித்துக் கொள்வதும் தங்களின் குடும்பத்தின் கஜானாவை நிரப்புவதும் மட்டும்தான் ஏழைகளின் பணத்தை மிச்சப்படுத்துவது ஏழைகளின் குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பது இவைதாம் எங்களுடைய முதன்மை நண்பர்களே நோய் ஏழை பணக்காரன் எதையும் பார்ப்பதில்லை அதற்கு அனைவரும் சமம் அதனால் இந்த வசதிகளால் ஏழைகளைப் போலவே நடுத்தர குடும்பங்களும் இதே அளவு நன்மை அடைகின்றன நண்பர்களே ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தில்லியிலே இருந்த அரசாங்கமும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் இருந்த அரசாங்கமும் என்ன செய்தன பூர்வாஞ்சலில் அவர்கள் என்ன செய்தார்கள் முன்பெல்லாம் அரசில் இருந்தவர்கள் ஓட்டுக்காக அல்லாமல் எங்கோ மருந்தகத்தில் அமர்ந்து சின்ன ஆஸ்பத்திரியை அறிவித்து வழக்கம் மக்களும் அவர்கள் மீது நம்பிக்கையோடு இருந்தார்கள் ஆனால் பல ஆண்டுகளாகியும் கட்டிடம் கூட கட்டப்பட்டிருக்கவில்லை ஒருவேளை கட்டிடம் இருந்தால் இயந்திரங்கள் இல்லை இரண்டுமே இருந்தாலும் மருத்துவர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் இல்லை ஏழைகளிடமிருந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொள்ளையடித்த ஊழல் சைக்கிள் தனித்தனியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓடியது மருத்துவத்துறையிலே ஊழல் ஆம்புலன்ஸிலே ஊழல் நியமனத்திலே ஊழல் இடமாற்றம் போஸ்டிங்கிலே ஊழல் இந்த ஒட்டுமொத்த விளையாட்டிலும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சில குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் ஊழல் சைக்கிள் வேகமாக ஓடியது ஆனால் பூர்வாஞ்சல் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பொதுமக்களின் குடும்பம் நசுக்கப்பட்டது இந்த இடத்தில் ஒரு பழமொழி எனக்கு நினைவுக்கு வருகிறது காலணி கிழியாமல் அடுத்தவர்கள் பற்றி அறிய முடியாது அதாவது துன்பப்படாமல் அடுத்தவர்களுடைய துன்பம் பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாது நண்பர்களே கடந்த ஆண்டுகளில் இரட்டை எஞ்சின் அரசாங்கம் மிகவும் நேர்மையாக முயற்சி செய்து ஒவ்வொரு ஏழைக்கும் சிறந்த சுகாதார வசதிகளை வழங்க தொடர்ந்து பணியாற்றியது ஏழைகளுக்கு மலிவான சிகிச்சை கிடைப்பதற்கும் அவர்கள் நோய்களிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கும் நாங்கள் ஒரு புதிய சுகாதார கொள்கையை நாட்டிலே அறிமுகப்படுத்தினோம் உத்தரப்பிரதேசத்திலும் ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்தின் கீழ் தொண்ணூறு லட்சம் நோயாளிகள் இலவச சிகிச்சை பெற்றிருக்கின்றார்கள் இந்த ஏழை மக்களின் ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்தால் சிகிச்சைக்கு செலவிடப்படாமல் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டிருக்கின்றது இன்று ஆயிரக்கணக்கான ஜன் ஔஷதி மையங்களிலே இருந்து மிகவும் விலை குறைவான மருந்துகள் கிடைக்கின்றன புற்றுநோய் சிகிச்சை டயாலிசிஸ் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை கூட மிக மலிவானதாகிவிட்டது கழிப்பறை போன்ற வசதிகள் பல நோய்களை குறைத்திருக்கின்றன இவை மட்டுமல்லாமல் நாடு முழுவதிலும் சிறந்த மருத்துவமனைகளை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் அந்த மருத்துவமனைகளிலே சிறந்த மருத்துவர்கள் மற்றும் பிற மருத்துவ ஊழியர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதற்கான மிக பெரிய மற்றும் நீண்ட தொலைநோக்குடன் பணிகள் செய்யப்படுகின்றன இப்போது மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகளின் பூமி பூஜையும் முடிந்தது மேலும் அவை சரியான நேரத்திலே திறக்கப்பட்டன யோகியின் ஆட்சிக்கு முன் இருந்த அரசு உத்தரப்பிரதேசத்திலே மருத்துவக் ஆறு கல்லூரிகளை மட்டுமே தனது ஆட்சி காலத்தின் போது கட்டி முடித்தது யோகி அவர்களின் ஆட்சி காலத்திலே பதினாறு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு முப்பது புதிய மருத்துவக் கல்லூரிகளில் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன ராய்பரேலி மற்றும் கோரக்பூரில் எய்ம்ஸ் கட்டப்படுவது தேசத்திற்கு ஒரு வகையான போனஸ் ஆகும் சகோதர சகோதரிகளே மருத்துவ கல்லூரிகள் சிறந்த சிகிச்சையை வழங்குவது மட்டுமல்லாமல் புதிய மருத்துவர்கள் புதிய துணை மருத்துவர்களை உருவாக்குகின்றன ஒரு மருத்துவ கல்லூரி உருவாகும் போது சிறப்பு வகையான ஆய்வக பயிற்சி மையங்கள் செவிலியர் பிரிவுகள் மருத்துவ பிரிவுகள் என பல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் பெறுகின்றன துரதிருஷ்டவசமாக முந்தைய தசாப்தங்களிலே நாட்டில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை சமாளிக்க நாடு தழுவிய உத்தி வேலை செய்யவில்லை பல தசாப்தங்களுக்கு முன்னர் மருத்துவ கல்லூரிகள் மற்றும் மருத்துவ கல்வி மேற்பார்வைக்காக உருவாக்கப்பட்ட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் பழைய வழியிலேயே இயங்கின புதிய மருத்துவ கல்லூரி கட்டுவதற்கும் அவை இடையூறுகளாக தடை கற்களாக மாறின கடந்த ஏழு ஆண்டுகளிலே மருத்துவ கல்வியின் பாதையில் இடையூறாக இருந்த பழைய முறைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றின் விளைவாக மருத்துவ இடங்களின் எண்ணிக்கையிலும் இது பிரதிபலிக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு முன்பாக நம் நாட்டிலே மருத்துவ இடங்கள் தொண்ணூறு ஆயிரத்திற்கும் குறைவாகவே இருந்தது கடந்த ஏழு ஆண்டுகளிலே அறுபது புதிய மருத்துவ இடங்கள் நாட்டிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன இங்கு உத்தரப்பிரதேசத்திலும் இரண்டாயிரத்தி பதினேழு வரை அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரம் மருத்துவ இடங்கள் மட்டுமே இருந்தன அதே சமயம் இரட்டை என்ஜின் அரசாங்கத்திலே கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட இருக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன நண்பர்களே மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு போன்றவற்றிலே ஒரு முக்கியமான அம்சம் மேலும் மேலும் பல இளைஞர்கள் இங்கே டாக்டர்களாக வருவார்கள் ஏழை தாயின் மகனும் மகளும் மருத்துவராவதை மக்கள் எளிதாக காண்பார்கள் அரசின் தொடர்ச்சியான முயல்வுகளின் விளைவு சுதந்திரத்திற்கு பிறகு எழுபது ஆண்டுகளில் வெளிவந்த மருத்துவர்களின் எண்ணிக்கையை விட அடுத்த பத்து பனிரெண்டு ஆண்டுகளில் அதிகமான மருத்துவர்களை உருவாக்க முடியும் நண்பர்களே நாடு முழுவதும் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளின் பதற்றத்தில் இருந்து இளைஞர்களை விடுவிப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இது செலவை மிச்சப்படுத்துவதுடன் சிரமங்களையும் குறைத்திருக்கின்றது ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்கும் வகையிலே தனியார் கல்லூரிகளின் கட்டணத்தை கட்டுப்படுத்தவும் சட்ட விதிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன உள்ளூர் மொழியில் மருத்துவ கல்வி இல்லாததால் பல சிக்கல்கள் இருந்தன இப்போது ஹிந்தி உட்பட பல இந்திய மொழிகளிலே சிறந்த மருத்துவ படிப்பிற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது இளைஞர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்றுக்கொள்ளும் போது அவர்கள் தங்கள் வேலையில் சிறந்த பிடிப்பை பெறுவார்கள் நண்பர்களே உத்தரப்பிரதேசம் தனது சுகாதார வசதிகளை விரைவாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதனை உத்தரப்பிரதேச மக்கள் இந்த கொரோனா காலகட்டத்திலே நிரூபித்திருக்கின்றார்கள் நான்கு நாட்களுக்கு முன்பாக நாடு நூறு கோடி தடுப்பூசி அளவுகள் என்ற பெரிய இலக்கை அடைந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்திற்கும் இதிலே பெரும் பங்களிப்பு இருக்கிறது உத்தரப்பிரதேச மக்கள் கொரோனா முன்கள வீரர்கள் அரசு நிர்வாகம் மற்றும் இதோடு தொடர்புடைய அனைத்து மக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாட்டிலே நூறு கோடி தடுப்பூசி மருந்துகளின் பாதுகாப்பு கவசம் இருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் உத்தரப்பிரதேசம் வருங்கால நோய் தொற்றிலிருந்து தப்பிக்க தேவையானவற்றை செய்து வருகிறது உத்தரப்பிரதேசத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொரோனாவை சமாளிக்க குழந்தைகள் பராமரிப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது அல்லது வேகமாக உருவாக்கப்பட்டு வருகின்றது இன்று உத்தரப்பிரதேசத்திலே கோவிட் பரிசோதனை செய்ய அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வகங்கள் இருக்கின்றன ஐநூறுக்கும் மேற்பட்ட புதிய ஆக்சிஜன் ஆலைகளிலும் வேலைகள் வேகமாக நடந்தேறி வருகின்றன நண்பர்களே அனைவரோடு அனைவரின் வளர்ச்சி அனைவரின் நம்பிக்கை அனைவரின் முயற்சி இதுவே தாரக மந்திரம் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கும் போது அனைவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அனைவரின் முயற்சிகளும் நாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த முறை தீபாவளி மற்றும் சாட் பண்டிகை பூர்வாஞ்சலில் ஆரோக்கியத்தின் புதிய நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கிறது இந்த நம்பிக்கை விரைவான வளர்ச்சிக்கு அடிப்படையாக மாற வேண்டும் இந்த விருப்பத்தோடு புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்காக உத்தரப்பிரதேசம் முழுவதற்கும் மீண்டும் பல பல நல்வாழ்த்துக்கள் மீண்டும் நன்றிகள் நீங்களும் எங்களை ஆசீர்வதிக்க இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் வந்திருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகள்